அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களை பாதுகாக்கும் பொருட்டு அதனை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர இருப்பதாகவும் விரைவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தொல்லியல் துறைக்கு மாற்ற இருப்பதாகவும் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் அறிவிப்பு ஒன்றை சமீபத்தில் வெளியிட்டார் அறிவிப்பு வெளியான அடுத்த நோடியே தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்த தொடங்கிவிட்டன தமிழகத்தில் இந்து கோவில் சிலைகள் திருட்டு குறித்து விவாதம் நடத்தாத ஊடகங்கள் மத்திய அரசு நடவடிக்கை பழிவாங்கும் செயலா என விவாதம் நடத்துகின்றன திமுக தலைவர் ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கடவுள் நம்பிக்கையற்ற கனகராஜ் என்ற கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் என்ன விலை கொடுத்தேனும் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது நாள் வரை இந்து கோவில்களையும் தெய்வங்களையும் கடுமையாகவும் ஆபாசமாகவும் விமர்சித்து வந்த திராவிட கட்சியினர் பட்டை அணிந்து கோவிலை காப்பாற்றுங்கள் என போராட்டங்கள் நடத்துவார்கள் என பலரும் கிண்டல் அடித்து வருகின்றனர் இந்து கோவில்களை மத்திய அரசு எடுத்துக் கூடாது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போராட்டம் நடத்த அதிகம் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலில் தனக்கு நெற்றியில் வைத்த குங்குமத்தை அளித்த ஸ்டாலின் விரைவில் நெற்றியில் பட்டை அணிந்து காவடி தூக்கி கோவிலை காப்பாற்றுவோம் என போராடும் நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தமிழகத்தில் முக்கிய கோவில்கள் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் சென்றால் சிலை திருட்டு பணம் நிலம் கையாடல் செய்வது போன்ற செயல்களோ நடைபெற நிச்சயம் வாய்ப்பே இல்லை என்பதால் மோடி அரசின் இந்த அறிவிப்பு இந்துக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது